ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இது உங்கள் கிரிப்டோ சென் தமிழ், நான் உங்கள் யுவா. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு ட்ரெண்டிங்கான காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்துட்டு ஒரு காயின் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காயினை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேல் பண்ணணும். அந்த காயின் பேர் தான் வந்து பே ரூ அப்படிங்கிறது, அதாவது பர்பிள் அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து இதுதான் அந்த வீடியோ. இது வந்து நான் வாங்க சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 பைசா அல்லது 20 பைசா சம்திங் இருந்துச்சு. இதை வந்து நான் காலையில் என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட டெலகிராம் சேனலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்பிள் காயின் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு 369% வந்து குறைஞ்சது. அதாவது 10 காசுக்கு வாங்கின காயின் வந்து 1 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட்டு. 1800 சம்திங்க்கு நான் வந்து வாங்கினேன். எனக்கு வந்து ஒரு 16,000 ரூபா 17,000 ரூபா சம்திங் வந்து ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. இதை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் சேல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேல் பண்ணாதவங்க ஹோல்டு பண்ணுங்கள், இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயின் ஃப்ரான்சிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு காயின் தான். நல்லாவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு காயின். இதோட மார்க்கெட் கேப் வேல்யூலாம் பார்த்திங்க அப்படின்னா தாறுமாறாக இருக்குது. நல்ல ஃப்ளக்சுவேஷன்லாம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் சார்ட்டை நீங்கள் நோட் பண்ணாலே தெரியும், ரொம்பலாம் டீப்புக்கெலாம் போகல, நல்லா மேலே ஏறி இறங்கி தான் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இப்போ பை பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து ஒரு 70% வரைக்கும் ஏறி இருக்கு. கொஞ்சம் ஒரு 50% 30% வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணலாம், ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதில் வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் அவங்க ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வாலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இங்கே கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கனெக்ட் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ செக் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படின்னா இது இருந்தாலே போதும். இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட எக்கோ சிஸ்டம் பற்றி எப்படி ஒர்க் ஆகுது, இவங்க ஃபார்மிங் எப்படி கொடுக்குறாங்க, ரிவார்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்காங்க, ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, பூகாயின் சார்ட் அப்படிங்கிறதுல சார்ட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காயின் ஜிகோவில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் அவங்களோட கரெக்டான காண்டாக்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இவங்க ஆடிட்டிங் பற்றி இங்கே வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறதா வந்து நான் மென்ஷன் பண்ணேன். இந்த இடத்துல பார்ட்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஈத்தர் ஆட்டோ ட்ரியர் அப்படிங்கிறதும் 1 இன்ச் அப்படிங்கிறதுமே பார்ட்னர்ஸ் லைனில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஸ்பாரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே. அதாவது மேடு வித் பை ஸ்பாரி கேபிட்டல் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு கேபிட்டல் கம்பெனி, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக செக் பண்ணுற விஷயம் கேட்டிங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா, அதில் வந்து கண்டிப்பாக அவங்களோட ட்விட்டர் பேஜை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து அவங்களோட டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பிஎஸ்சி ஸ்கேனில் அவங்களோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த காயினை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஹோல்டர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கூட வரல. இப்போ இருந்தே இந்த காயினோட ப்ரைஸ் வந்து நல்ல இன்க்ரீஸில் இருக்குது. ஆனால் அதே சமயம் கீழே பாருங்கள், ஒரு 50,000 ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ் கம்மி, ஆனால் ட்ரான்சாக்ஷன் நல்லா நடந்திருக்கு அப்படின்னா இவங்களோட ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்சை வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து நல்ல ஃப்ளக்சுவேஷனில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கம் போல் அவங்களோட ட்விட்டர் பேஜை வந்து நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் அவங்களோட ட்விட்டர் பேஜ். நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஃப்ரான்சிஸ் நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இப்போ ஏப்ரல் மாதம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2384 மெம்பர்ஸ் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் இவங்களோட டெலகிராம் சேனலை வந்து பார்த்துட்ருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்கில் இருக்கலாம். ஸோ இவங்க என்ன வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அவங்களோட பேஜில் வந்து அந்த காயினை வந்து நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதாவது XT.com அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்டெஸ்ட் ட்ரோலெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு லிஸ்டிங்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் கேப்பில் இருக்குது, காயின் ஜிகோவில் இருக்குது, பூச்செயினில் வந்து சார்ட்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்ட்னர்ஷிப்பில் 1 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனி வந்து இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஓ, வேல்யூபுளாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காயினை வாங்கி நீங்கள் ஒரு 6-7 மாதம் நல்லாவே ஹோல்டு பண்ணலாம். பட் இது ஒரு மீம் காயின் தான், இருந்தாலுமே ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நிறைய நண்பர்களுக்கு டவுட் என்ன அப்படின்னா, காயினை வந்து வாங்கிட்டோம், எப்படி சேல் பண்ணுறது, அதோட வேல்யூ எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து இதில் நான் விளக்கம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து
ப்ரோபல் அந்த காயின் ஆர் அப்படிங்கிற சிம்பிள் போட்டிருக்கேன் இந்த காயினை வந்து நான் வந்து சேல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 400 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் சேல் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் அட்ரஸ், இந்த காயினுக்கு வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் அட்ரஸ் இருக்கும், அந்த காண்டாக்ட் அட்ரஸ் எடுத்துக்கங்க. உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இப்போ எங்கிட்ட இங்கே இருக்குது இந்த காயினை, ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருச்சு, 178% குறைஞ்சிருக்கு. அப்போ 400% இருக்கும்போது எனக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு, நல்லா இறங்கி ஏறிட்டு இருக்கு. ஸோ நான் எப்போ வேணாலும் விற்கலாம், பட் நான் ஹோல்டு பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட டார்கெட் எல்லாமே 2025 வரைக்கும் இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே போல் இந்த காயினை பற்றின வீடியோ வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் என்னோட சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கண்டிப்பாக அழுத்திக்கங்க. இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த கிரிப்டோவில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்படியெல்லாம் ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படிங்கிற என்னோட முழு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் இந்த வீடியோஸில் எந்த காயினையும் பை பண்ண சொல்லியோ, நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியோ எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அதே போல் இதை சொல்கிறதுக்கு நான் ஒரு கரெக்டான ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். கட்டாயமாக டெலகிராம் சேனலை இங்கே ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும், அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உடனடியாக நீங்கள் காயின் வாங்கின காயினெல்லாம் வந்து சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த காயினை எப்படி சேல் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காயின் மார்க்கெட் கேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காயின் மார்க்கெட் கேப்பில் அந்த காயினோட பேரை PROPEL அந்த எந்த காயினோ அதை வந்து டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த காயின் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதை கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்த நல்லா பாருங்கள், காண்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு எடுத்து போய்க்கோங்க. இதில் டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனு, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், வாலெட்டில் இருக்கும். அல்லது இல்லை அப்படின்னா இந்த பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. PANCAKESWAP.finance அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே வந்து அந்த காண்டாக்ட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ பேஸ்ட் கொடுத்தோன்னே அந்த காயின் நம்ம எந்த காயினை வந்து விற்க போகிறோமோ அந்த காயின் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு என்ன வேணும், அதாவது BNB வேணுமா அல்லது BUSD வேணுமா, எது வேணுமாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போது BNBயாக பண்ணிங்க அப்படின்னா BNB ரொம்ப மைனஸில் இருக்குது அப்படின்னா BNBயாக மாற்றிக்கோங்க. அல்லது BNBயோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா BUSDயாக மாற்றிக்கோங்க. வேறு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் BNB தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு எனக்கு வந்து 0.169 அந்த அளவுக்கு டாலர் கிடைக்குது. நான் ஒரு 1800 சம்திங் பை பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 9000-10000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு நல்ல ப்ராஃபிட் தான். நான் வந்து இப்போ அப்ரூவ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும். அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு டிரான்சாக்ஷன் பீஸ் போகும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ இதை கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அப்ரூவ் கொடுத்துறேன். அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் கேட்கும். எதுக்குன்னா இந்த காயினை விற்கிறதுக்கான ஒரு சின்ன பர்மிஷன் தான் அது. இப்போ வந்து ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுன்னு ஓகே, இந்த ஸ்வாப் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்வாப் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்கும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரெடிக்ஷன் வந்து 0.10% வந்து போகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 2000 ரூபாய்க்கு வாங்கினது 10000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா ஒரு 8000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். ஸோ நான் வந்து அப்ரூவ் கொடுக்கல, ஏன்னா இந்த காயினை வந்து நான் வந்து ஹோல்டு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து எனக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 38 ரூபா போகுது. இந்த பட்டன் நான் அப்ரூவ் அப்படிங்கிற பட்டன் நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ரூவ் ஆகிடும். நான் கொடுக்கல, காரணம் நான் ஹோல்டு பண்ண போகிறேன். இந்த காயினோட பேக்ரவுண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து அப்படியே பேக் வந்துக்கிறேன். இதே போல் தான் நீங்கள் எந்த காயின் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு எந்த காயின் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ECP அதாவது எக்லிப்சிட்டி அப்படிங்கிற டோக்கன் வந்து நான் கண்டிப்பாக பை பண்ண சொன்னேன். ஸோ அந்த காயினையும் நீங்கள் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ காட்டுது பாருங்கள், 0.16. இதுவுமே ஒரு 12000 ரூபா சம்திங் இருக்குது. இது வந்து நான் 3000 ரூபாய்க்கு சம்திங் வாங்கினேன். இப்போ 12000 ரூபா அல்லது 11000-11500 ரூபா சம்திங் இருக்குது. இதையுமே நான் வந்து இப்படி தான் சேல் பண்ண போகிறேன். ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் BNBயை மாற்றி சேல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதாவது எப்படி நீங்கள் சேல் பண்ணுறது, அதாவது இந்தியன் ரூபியாக சேல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். செல் யுவர் காயின் இன் INR அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஈஸியாக அந்த வீடியோ பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் சேல் பண்ணி பேங்க் வழியாக பணமாக எடுத்துக்கலாம். எப்பயுமே நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, ஒரு காயின் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 25% விற்றுருங்க. விற்று வந்து பணமாக மாற்றி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஸோ காசை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. சும்மா நம்பர்ஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதே போல் என்னோட வீடியோஸ் எல்லாமே
எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸ் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 3000 rupees ஆஃப் பிஎன்பி தான் எங்கிட்ட வாங்கினாரு, இன்றைக்கி வந்து ஒரு 1.5 lakh மேலே ஒரு காசு வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு, ரொம்ப ஹாப்பி தான். என்னால் வந்து ஒரு நிறைய பேருக்கு இன்கம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் மட்டும்தான் எனக்கு வந்து மோட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.